Hello friends, welcome to Homefood Zone. In this video, we will super and easy sweet recipe. We will simple ingredients. This is the first time we have to make a very good rusk. இப்ப இந்த ரஸ்கெல்லாம் நல்லா ஒன்று ரெண்டாக உடைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, வேறு எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்ல பொடியாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னும் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா செவந்த வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் கூட நல்லா பொருசாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேன்லேயே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ரஸ்க்கு பொடியை போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் அந்த மாதிரி திருப்பி விட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு கிடைக்கும். கலர் கூட லேசாக மாறி வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக கலரும் மாறி வந்திருக்கு. நல்லா ரஸ்கோட பொடி வந்து நல்லா வறுப்பட்டுருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலர் மாதிரி வருது, அதெல்லாம் சரியாக பார்க்க தெரியல அப்படின்னா கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதே பேன்லேயே 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் ரஸ்க் போட்டிருக்கு, 2 கப் பால் சேர்க்கணும். இதில் 3 ஏலக்காய் 1-2 இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு சில ரஸ்க் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும், அப்படி அந்த ரஸ்க்கெலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பால் நல்லா சூடாகி வந்ததும் இதில் நம்ம அரைச்சிருக்கிற ரஸ்க் பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னே ரொம்ப கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கைவிடாமல் நல்லா அந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாகி ஒரு மாவு பதத்துக்கு வரும், அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து இந்த அளவுக்கு இறுக்கமான மாவு மாதிரி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான சுகர் பவுடர் நம்ம சேர்க்கலாம். 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை பொடி சேர்த்துருக்கேன். இனிப்பு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில ரசம் வந்து ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சிலது வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். 1 கப் ரஸ்க் பொடிக்கு வந்து 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை உருகி நல்லா நெல்லுநுப்பான பதத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து நிலைநிலப்பாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3-4 டீஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம இறக்கிடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் ஸ்பெஷலான அக்கேஷன்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற கேசரி அந்த ஸ்வீட்டில் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம்ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.